அந்த பூமியில் கூட்டி நீங்கள் உண்மையான நோக்கம் அம்பால நன்றி சொல்லுவார். கண்ணியத்திற்கும் அனைவருக்குரிய பெரியோர்களே, சொந்தங்களே, அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒரு பரிசுத்தமான கனிமாவில் ஒன்றிணைத்திருக்கின்றார். உலக அளவிலே நிறத்தால் வேறுபட்டிருக்கலாம், சிந்தனையால் வேறுபட்டிருக்கலாம், பொருளாதாரத்தில் வேறுபட்டிருக்கலாம், மொழியால் வேறுபட்டிருக்கலாம், உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளிலும் வாழ்ந்தாலும் முஸ்லிம் என்ற அந்த ஒரே கலிமாவின் அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றுதான். இவர் இந்த நிறத்தவர், இவர் இந்த நாட்டவர், இவர் இந்த மொழியில் தெரிந்தவர், அந்த மொழி தெரியாதவர் என்றெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லை. கலிமா என்ற ஒரே கொடியின் கீழ் உள்ளவர்கள் நாம் அத்தனை கோடி முஸ்லிம்கள். எப்படி நாம் இந்த கலிமாவில் ஒன்றுபட்டிருக்கின்றோமோ, இதே போன்று நம்முடைய உள்ளங்களும் ஒன்றுபட்டு இருக்கமையினால் நம்மை வெற்றி கொள்ள யாராலும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் நம்மை பற்றி கூறும் பொழுது நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கூறுகின்றார்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் குர்ஆன், குர்ஆனை பற்றி பிடியுங்கள், குர்ஆனுடைய வாழ்க்கையை, குர்ஆனுடைய போதனையை தன்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். எல்லோரும் ஒரே அணியில் செல்லுங்கள், பிரித்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். பிரித்து இருந்ததின் காரணமாக சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய படவுகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது இரண்டு கோத்திரத்தினர்கள் ரொம்ப பிரபலமானவர்கள், ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தினர்கள், பாரம்பரிய மிக்க அந்த இரண்டு பெரிய கூட்டத்தினர்கள், இருவருக்கு மத்தியில எப்பொழுதுமே பகைமையும் சண்டையும் இருந்து கொண்டே இருந்தது. பல ஆண்டுகளாக சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சர்ச்சை கொள்வார்கள், பிரச்சனை மேற்கொள்வார்கள், பிரித்து விடுவார்கள், பிறகு சண்டை ஏற்படும், போர் ஏற்படும். இப்படியான இரண்டு சமூகத்திற்கு மத்தியில் பன்னாண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது பகைமை. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உழைப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த ஈமானை அவர்கள் ஏற்பதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தார். அந்த இரண்டு கூட்டத்தினுடைய முக்கியஸ்தர்கள் இந்த ஈமானை கபூல் செய்தார்கள். இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கடந்த காலத்தில் இருந்த பிணக்குகள், பிரச்சனைகள் அத்தனையும் மறந்துவிட்டு ஒரே சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இது ரொம்ப சிறப்பாக கூறுகின்றார், நீங்கள் கழுவப்பட்டு கிடந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றிணைத்தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ரசூலுல்லாஹி பார்த்து பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் நீங்கள் செலவழித்தாலும் அவர்களுடைய உள்ளங்களை நீங்கள் ஒன்றிணைக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்தான் அவனுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான் என்று கூறுகிறார். உள்ளங்கள் ஒன்றிணைந்தது எதன் மூலம்? இந்த கலிமாவின் மூலம். இந்த ஒன்றிணைந்ததின் காரணமாக இரண்டு கூட்டத்தினர்களுக்கு மத்தியிலே சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கடந்த காலத்தை நினைத்து அவர்கள் வருந்தி
இப்பொழுது புதிய வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டது என்பதாக சந்தோஷத்துடன் இரண்டு கூட்டத்தினர்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் சந்தோஷமாக வாழ்வது மாற்றார்களுக்கு பிடிக்க, ஏதாவது வந்து குழப்ப பாபா. இந்த நேரத்தில் அவர் யூதன் திட்டம் போட்டான், இந்த மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்களே, பிரிந்து கிடந்த மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்களே, இவர்களை எப்படி உடைப்பது என்று யோசித்தார். ஒரு யகூதி அனுப்புகின்றார் அந்த கூட்டத்திற்கு மத்தியில் இருந்து ரெண்டு பேரிடத்திலையும் பேசுகின்றான், நீங்கள் சென்ற காலங்களில் எப்படி இருந்தீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் எவ்வளவு பகைமை இருந்தது, நீங்கள் அவர்களை அழைத்தீர்கள், அவர்கள் உங்களை அழைத்தார்கள், இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைத்ததை ஞாபகம் இருக்கின்றதா என்று பழைய கால நினைவுகளை கொண்டு வருகின்றான். இப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. ஏற்பட்டவுடன் அந்த இரண்டு கூட்டத்தினருக்கு மத்தியிலே பழைய காலத்தில் நடந்த சண்டையை போல் சண்டை ஆரம்பித்து விடுகிறது. அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது, வேகமாக வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அபிதாபுக்கும் அறியாமை காலத்தில் இருந்த முறையை இப்பொழுதும் பின்பற்றிருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு மத்தியில் வாடும் பொழுது நான் உங்களோடு இருக்கின்றேன், இப்படி இருந்தும் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பழைய பணக்கை கொண்டு வந்து விட்டீர்களா என்று சொன்னவுடன் அந்த சகாபாக்களை மீண்டும் ஒன்றிணைக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் சுதாரித்துக் கொள்கின்றார்கள், ஆமா மீண்டும் நாம் பழைய நிலைக்கு சென்று விட்டோம் என்பதாக நினைத்து அந்த இரண்டு கூட்டத்தினர்களும் ஒருவருக்கு மத்தியிலே முசாஃபா செய்து மோனாக்கா செய்து அவர்கள் என்ன பிரச்சனைகளை அவர்கள் வைத்திருந்தார்களோ அத்தனையும் மறந்துவிட்டு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு மீண்டும் வந்து விடுகின்றனர். வரலாறு பதிவு செய்யப்பட்டது. உழைப்பு சமூகம் பிரிந்து விடக்கூடாது என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தை ஒன்றிணைப்பதில் தான் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசி காலம் வரையிலும் மரண தருவாய் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள், பள்ளியில போய் தொழுவ வைக்க முடியாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் தொழுவ வைங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தொழுகை வைக்கின்றார்கள் மதீனாவில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுடைய திரையை அகற்றி மஸ்ஜிதுடைய சூழ்நிலையை பார்க்கின்றார்கள். மஸ்ஜிதுடைய சூழ்நிலையை பார்த்தால் மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் பெரும் திரளாக ஜமாத்துடன் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், பெரும் அணியாக தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்னூர்களில் கூத்து சிரித்தார்கள். ஹதீஸிலே வருகின்றது, இந்த சிரிப்புக்கு காரணம் என்ன? அல்லாமா இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த நிலையை பார்த்து சிரித்தது ஒரு பெரிய தூரநோக்க சிரிப்பு. என்னவென்று சொன்னால், என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் ஒரே அணியின் கீழ் இருக்கும், இவர்கள் எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரே சஃபலையை வந்துவிட்டார்கள். இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியின் அடிப்படையை பார்த்தவர் சிரிக்கின்றார். மக்கள் பிளவுபடாமல் ஒரே அணியிலே வந்துவிட்டார்கள் என்று பார்த்து அவர்கள் குறிப்படைந்தார்கள். அல்லாஹ் தஆலா இதை ரொம்ப சந்தோஷப்படுகின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ்வுடைய பாதையிலே அணி அணியாக நின்று யார் போருக்காக நின்று கொண்டிருக்கின்றார்களோ
அவர்களை பார்த்து அல்லாஹ் விரும்புகின்றார். அணு அணியாக ஒரே அணியாக நிற்பதை அல்லாஹ் விரும்புகின்றார். பிரிந்து விடுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹும் அதைதான் விரும்புகின்றான், அவர்களும் அதைதான். ஒரே அணியின் கீழ் உம்மத் வந்துவிடுமையானால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரையிலும் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்கின்றது. குர்ஆனை ஒன்று சேர்ப்பதிலே கருத்து வேற்றுமை. அதற்கு உபக்கரணம் பிரபலம் எல்லாரும் அது சிறிய சிறிய விஷயங்கள்ல கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். நம்முடைய எழுதுடைய அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவர்கள் கருத்து வேற்றுமை வரலாம். ஜகாத்தை மறுத்தவர்களை என்ன செய்வது என்பதாக அதன் தமக்கருக்கும் அவருக்கும் அதிலே கருத்து வேற்றுமை வந்தது. இதே போன்று பல மசாயல்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை, சின்ன விஷயங்கள்ல கருத்து வேற்றுமைகள் வரலாம். எழுமுடைய அடிப்படையிலே அவருடைய ஆவையின் அபாரமான ஆவையின் அடிப்படையிலே கருத்து வேற்றுமைகள் வரலாம். அது தவறில்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் என்று வரும் பொழுது அதிலே அவர்கள் ஒன்றிணைத்து விடுவார்கள். இதுதான் சகாபாக்களை வழிமுறை. ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு எப்பொழுது அழி வரும் என்று வருமோ அந்த நேரத்தில், ஆபத்து வருமோ அந்த நேரத்தில் எல்லா சகாபாக்களும் ஒன்றிணைந்திருக்கிறோம். தன்னுடைய கருத்து அபிப்பிராயத்தை எல்லாம் பின் வைத்துவிட்டு ஒட்டுமொத்த சூழ்நிலைக்காக வேண்டி தன்னுடைய கருத்தை எல்லாம் பின் வைத்துவிட்டு அவர்கள் ஒன்றிணையக்கூடிய பழக்கம் தான் சகாபாக்களுக்கு. அதற்கு அழி அதற்கு மாயாவது ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமைகள் எவ்வளவு. அதுல தலைவர் எல்லாரும் ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது அதற்கு மாவியாவது எல்லாரும் அவர்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை ஒரு விஷயத்தை. அதுல தடி எப்படிப்பட்டவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு சுவர்ச்சியை சொல்லப்பட்டவர்கள், காத்திகள் வழி வழி எழுதக்கூடியவர்கள். இதே போன்று மாவியாவது எல்லாரும் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த சஹாபி, கருத்து வேற்றுமை இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாற்றார்களுக்கும் இது வழங்கிவிட்டது. அதற்கு அடியும் அதற்கு மாவியாக்கும் கருத்து வேற்றுமை நிலவி கொண்டிருக்கின்றது என்பதால் கேட்டல் மன்னன் இதை விளங்கிக் கொண்டு அதற்கு மாவியாவுக்கு கடிதம் எழுதுகின்றார். மாவியாவே, அணி உங்களிடத்திலே கருத்து வேற்றுமையுடன் நடந்து கொண்டிருக்கின்றாராமே, உங்களுடைய செயல்கள் அதற்கு அழிக்கு பிடிக்கவில்லையாமே, எனவே நீங்கள் நம்முடன் வந்துவிடுங்கள், நாம் இரண்டு பேரும் சேர்ந்து அடியை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம். கடிதம் அனுப்புகின்றான் ஹெரக்கல் மன்னன், கிறிஸ்தவ மன்னன். அந்த கடிதத்தை பார்த்து அழுதுவிட்டு அதே கடிதத்தில் பதில் எழுதினார்கள். அதே கடிதத்தில் பின்னால் பதில் எழுதினார்கள், ஹெரக்கல் மன்னனே ஒரு விஷயத்தை நீ வழங்கிக் கொள், எனக்கும் அழிக்கும் மத்தியிலே பல கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். அந்த அழி எனக்கு உத்தரவிட்டால் இருக்கல் மன்னனுடைய தலையை கொண்டு வா என்று எனக்கு அழி உத்தரவிட்டால் நான் உன்னுடைய தலையை கொண்டு வந்து அழியுடைய பாதத்தில் போடுவேன் என்பதை நீ விளங்கிக் கொள். எங்களுக்கு மத்தியில் ஆயிரம் கருத்து வேற்றுமை இருக்கலாம், ஆனால் நீ ஒட்டுமொத்த சமூகத்தை நீ பிரிக்க பார்க்கின்றாய், ஆனால் உன்னுடைய எதிர்ப்பு நான் கட்டுப்பட மாட்டேன் என்பதாக அதற்கு மாவையார் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஈமானுடைய வீரத்தில் எழுதி அனுப்புகின்றார். சோர்களே, இதுதான் உம்மத் என்னும் பிளவுபடுகின்றது என்பதை மாற்றார்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிளவுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எப்படி ஒன்றிணைந்தார்கள், கருத்து வேற்றுமை இருந்தது, ஆனால் எதிரில் இருந்து மாற்றாரிடத்திலிருந்து ஒரு கருத்து வருது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. சகாபாக்களிடத்திலிருந்த தக்வா, ஈமானுடைய சுடர், இதை நாம் நன்றாக விளங்க வேண்டும். இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருந்தது. தொழுகின்றோம், ஒரு சொல்ல எத்தனை பேர் தொழுகின்றோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தொழுகின்றார்கள். நான்கு மதகமுடையவர்கள் ஒரு செப்பல் என்றால் நான்கு விதமாக சொல்லுவார்கள். சலாம் கொடுக்கும் வரையிலும் எத்தனை மசாயில கருத்து வேற்றுமைகள் உரமாக கிடைக்கும்.
அது இருக்கலாம், அது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை பார்த்து நாம் பிளவு ஏற்படக்கூடாது, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது. அந்த அப்ராதை நமக்கு ரொம்ப தெளிவாக கூறுகின்றார், அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வலா தனாஸாவு, நீங்கள் தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள். கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், தர்க்கித்து அப்படி சென்றீர்கள் ஏனால், சண்டை சச்சரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனால், உங்களுடைய அந்தஸ்து போய்விடும், உங்களுடைய அந்தஸ்து போய்விடும். பதஷது, நீங்கள் பலவீனம் அடைந்துவிடுங்கள், மாபெரும் வெற்றி கிடைக்குமோ அந்த நேரத்தில் கருத்து வேற்றுமைகள் நாம் பின் வைத்து விட்டு ஒட்டுமொத்த சமூகத்தை முன்வைத்து நாம் எல்லோரும் ஒன்று சேருவதுதான் நம்முடைய இமாம்கள், நம்முடைய சகாபாக்களுடைய வழிமுறை சமூகம். இந்த நேரத்திலே உள்ளாட்சி தேர்தலுக்கு அடிப்படையில் நம்முடைய பிளவுபடுத்தப்பட்டிருந்தார்கள், ஒரே தெருவிலே இரண்டு முஸ்லிம்களை போட்டி போட வைக்கின்றார்கள், இதெல்லாம் மாற்றார்களுடைய திட்டம். பிளவுபடுத்திருந்தார்கள், உள்ளங்களை பிளவுபடுத்திருந்தார்கள், ஒரே மொஹல்லாவிலே நாலு முஸ்லிம் வேட்பாளர், என்ன செய்ய முடியும், பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் நாம் சுதாரித்துக் கொள்ளணும், சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு நாம் என்ன செய்யணும், யார் நல்ல முறையில சமுதாயத்துக்கு சேவை செய்வார், தூய்மையான எண்ணத்துடன், எந்த பிரதிபலனையும் பார்க்காமல், உலகத்தின் எந்த ஆதாயத்தையும் பார்க்காமல், அல்லாஹுக்காக என்று யார் சமுதாயத்துக்கு பாடுபட வேண்டும் என்று தூய எண்ணத்துடன் முயற்சி செய்வார்களோ பாடுபடுவார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து நாம் ஓட்டெடுக்க பொறுப்பாக இருக்கின்றன. காசு தருகின்றார்கள், பணம் தருகின்றார்கள், ஏதோ சில விஷயத்தை அறிவிப்பு செய்கின்றார் என்பதற்காக நாம் வாங்கிவிடக்கூடாது. தீனுக்காக நாம் ஓட்டு போட சொல்லுங்கள், வெளிநாட்டுவதற்கு யார் பாடுபடுகின்றார்களோ அந்த உள்ளாட்சி தேர்தலே அவர்களை முன்னிறுத்தி நாம் அவர்களை ஓட்டளிக்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. மகல்லாவிலே அனைத்து மக்களும் ஒரே அணியின் கீழ் நின்றுடுவார்கள் என்றால் நம்மளை யாரும் வெல்ல முடியாது. ஒற்றுமையை குலைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நேரத்திலே நாம் ஒற்றுமையுடன் இருந்து ஒவ்வொரு மஹல்லாவிலும் என்ன செய்யலாம் என்பதை நன்கு ஆலோசித்து அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஓட்டளிக்கணும். யார் ஓட்டு கிடைக்கவில்லையோ அவர்கள் இந்த நேரத்திலே ஒன்று பெற்று யாராவது வெற்றி அடைந்து விட்டால் அவர்களுடன் பகையை காட்டிக் கொண்டிருக்கும். தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவருக்கு சாதகமாக வந்திருக்கலாம், மற்றவர்கள் அனைவரும் கூட ஒன்றிணைந்து நாலு பேர் ஒரு தெருவில் போட்டி போடுறாங்கன்னு சொன்னா ஒருத்தர் தான் வெற்றி பெறுவார், பாக்கி மூணு பேரும் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணையணும். இதுதான் ஈமானுடைய அடையாளம். நீ எனக்கு எதிர்த்து ஓட்டு நீ களத்தில் நின்றாயா, உன்னை நான் எந்த நிலையிலும் நான் ஒன்றிணைய மாட்டேன்பா. நீ செய்யக்கூடிய சேவைகளுக்கெல்லாம் நான் முற்றுகட்டையாக இருந்து உன்னுடைய சேவைகள் எல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று நினைப்பது இருக்கின்றதே, இது ஆக மிகப்பெருத்தம். நம்மளை அப்படி ஆக்கிவிட்டார்கள், மாற்றார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காக ஒரே தெருவிலே நாலு முஸ்லிம்களை போட்டி போட வைத்தால் என்ன நிகழும் சகோதரர்களே? நம்முடைய சக்திகள் இப்படிதான் வெளியேறி கொண்டே இருக்கின்றன. நாம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஜெயிச்சு வந்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையுடைய சூழ்நிலைகள். அதனால் நாம் எல்லோரும் இதை கவனித்து ரொம்ப சிந்தித்து நாம் ஓட்டளிக்க வேண்டும். வாக்காளர்களும் இதை கவனிக்க வேண்டும். யார் களத்தில் நிற்கின்றார்களோ அவர்களும் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். வெற்றிக்கு பிறகு அனைவரும் ஒரு ஆளுக்கு கீழ் ஒன்றிணைந்து விட வேண்டும். இதுதான் உள்ளங்கள் ஒன்றிணைந்து. இதையும் நாம் கவனத்தில் வைத்து நாம் ஒன்றிணைந்து செய்வோமையினால் எல்லா காரியத்திலும் நாம் வெற்றி அடையலாம் என்று எந்த சந்தேகம். வனிதாவுடைய விஷயத்திலே இன்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்துவிடுமையானால் நம்மை யாராலும் வெற்றியடைய முடியாது. முஸ்லிம் பெண்கள் ஒன்றிணைந்துள்ளார்களேயானால்
பள்ளிக்கூடத்திலே பள்ளிகளிலே நம்மளுக்கு பர்தா அணியக்கூடாது என்று தடை வந்தாலும் நாம் அதை எதிர்த்து முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து விடுவீங்களால் நம்ம யாராலும் வெற்றி அடைய அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது. எப்ப முடியும் ஒற்றுமையாக இருந்தால்தான். இரண்டாவது விஷயம், யார் கல்வித்துறையில இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் அணுக வேண்டும். இது எங்கேயோ கர்நாடகா மாநிலத்தில் தான் இந்த ஹைஜாபுடைய பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை அவர் நினைத்து நாம் எழுந்துவிடக் கூடாது. தமிழகத்திலும் அது வந்துவிடலாம். எவ்வளவு பக்கத்தில் இருந்தது, அண்டை மாநிலம், மிக சமீபத்தில் இருந்தது, தமிழகத்திலும் வந்துவிடலாம். இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கேரளாவிலும் வந்துருச்சு, ஸ்ரீலங்காவிலும் ஹைஜாபுடைய பிரச்சனையும் வந்துருச்சு. எனவே நாம் இப்படி சுதாரிக்க வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர்கள் முன்கூட்டியே போய் சந்தித்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை நாம் விளக்க வேண்டும். கர்நாடகா மாநிலத்தை போல் இந்த தமிழகத்தை ஆக்குவதற்கு நீங்கள் உடந்தையாக இருக்க வேண்டாம். முஸ்லிம்கள் அவருடைய உரிமையை செயல்படுத்துவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என்பதாக கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை நாம் இப்பொழுதே வைத்து விடுவோமேயானால் முதலமைச்சர் சுதாரித்துக் கொள்வார். அதே போன்று கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரையும் சந்திக்க வேண்டும். சந்தித்து கர்நாடகா மாநிலத்தை போல் தமிழகத்தை மாற்றிவிடாதீர்கள், நீங்கள் இப்படிப்பட்டதற்கு நீங்கள் உதவியாக ஆகிவிடாதீர்கள் என்று அவர்களுக்கும் இந்த விஷயத்தை நாம் சொல்லிவிடுவோமேயானால் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அறிவிக்க வேண்டும். தமிழகத்தில் கர்நாடகாவை போல் ஹிஜாபுடைய தடை வராது என்பதாக அவர்கள் அறிவிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை கல்வித்துறையில் இருப்பவர்கள் இப்பொழுதே முயற்சி எடுப்பார்கள் என்றால் இந்த தமிழகம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் கர்நாடகா மாநிலத்தை போல் இலங்கையை போல் இந்த தமிழ்நாடு மாற்றப்படும் என்றால் மிகப்பெரிய கைசலத்திற்கான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்போம். போராட்டம் நடத்தினோம், என்ன நடந்துச்சு? பெண்கள் போட்டியிடக் கூடாது என்பதாக போராட்டம் நடத்தினோம், நடக்கவில்லையே. ஷாஹின்பாகை போல் மீண்டும் கலங்குவார்கள் என இதுல மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அது வருவதற்கு முன்பே அந்த கல்வித்துறை அமைச்சர்களை நாம் சரியானவர்களை அணுகி ஹிஜாபுடைய விஷயத்திலே கர்நாடகாவை போல் இதை ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக இப்பொழுதே அவர்களுக்கு நாம் அறிவுரை வழங்குவோமே என இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு பார்க்கலாம். தீனை பாதுகாப்பதற்கு நம் எல்லோரும் வந்தா அமூசியமான வாக்கு.